இந்திய பொருள் சின்னமாக கையெழுத்து பயிற்சி என்ற ஒரு தொடரை பழமையிலிருந்து கைகால்களெல்லாம் வழிபடுத்தி அசைத்து உடல் உறுதியும் உறுதியும் பெறுகின்ற உடற்பயிற்சியை பார்க்கவும் அதுபோன்று அறிவையும் தகுந்த இலக்கிலே செலுத்தி அதன் மீது ஈர்ப்போடு முனைப்போடு ஏற்று இருத்தி செயல்படுத்துகின்ற பயிற்சிகள் தான் கல்வியை வழிபடுகிறார்கள். தகுந்த போது நாடி தேடி தக்க வழி பயந்து இருத்தி பணியாலே செம்மைப்படுத்துகின்ற ஒரு செப்பறிவு தொழிலுக்குத்தான் கல்வி பயிற்சி என்று பெயர். நாற்றை அரிசியாக்கி அறுசுவை சேர்த்து அரிசியாக்கி சமைப்பது போலே அறிவிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் அனைத்து இணைத்து பொருளால் பயனால் பிணைப்பித்து அதனால் தானும் தன்னை சார்ந்தோரும் வருங்காலமும் விளம்பரம் செய்கின்ற ஒரு உயர்ந்த மான்முறை செய்கைக்குத்தான் கல்வி என்று வைத்திருக்கிறார்கள். கல்வி என்று அறக்கட்டளைகள் உள்ளன, கல்லூரிகள் உள்ளன என்றிழந்தாத பல்கலைச்சாலைகள் எல்லாம் பரவி கிடக்கின்றன. கல்விக் கழகம் என்று வைத்து எதை செய்ய வேண்டும் என்று கேட்டால், எப்படி நாம் உணவிலே ஊட்டங்கள் எல்லாம் பெற இயலாமெனில் உறுதுணையாய் ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை எல்லாம் உட்கொண்டு இழந்த ஊட்டத்தை நாம் பெறுகிறோமோ அதுபோன்று கல்விச்சாலைகளிலே கற்றுக் கொடுத்தும் ஏறாதவை, பயின்றும் நம்முடைய பண்புகளிலே மாறாதவை, கற்றுக் கொடுத்த அவர்கள் மறந்தவை, உலகத்தில் நடவாடாமல் மறைந்து கிடப்பவை இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி பயில்வதற்கு பணிக்குரிய வாழ்வதற்குரிய கல்வி மட்டுமன்றி பலத்தோடு வாழ்வதற்கும் உயிர்கள் நலத்தோடு வாழ்வதற்கும் உற்றார் உறவினர் என்று உலகோடு கூடி வாழ்வதற்கும் உரிய விரிகல்வியாய் இருக்கின்ற நெறிக்கல்வி, அருட்கல்வி, ஆழ்கல்வி, பொருள்கல்வி, அனைவரோடும் இழந்து வாழ்கின்ற நலக்கல்வியினை பயிற்சிக்க வேண்டும் என்றுதான் கல்வித்தளங்களை எல்லாம் பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கின்ற கல்வியை தூர்வாரி ஆழப்படுத்துகின்றபடி நலம்பெற நடந்து கொண்டிருக்கின்ற கல்வியினுடைய முழு நலம் இவர்கள் பயர்வர பெறும்படி இவர்களை மாண்புடையவர்களாக்கின்ற வியத்தகு பணி, பெறாதவர்களெல்லாம் பெறச் செய்கின்ற ஒரு பெருமை சார்ந்திருக்கின்ற பணி. நான்காவது, இந்த கல்வியை பயன்படு பொருளாக பழுது நீக்கு பொருளாக பல்லோரும் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு திரட்சி பொருளாக மாற்றி உலகை ஒருங்கிணைக்க உண்டாகி இருக்கின்ற அருள் ஞான மா கல்வியினை வழங்குவதுதான் கல்விக் கழகங்களுடைய உண்மையான பயனாகும், உண்மையான படைப்பின் நோக்கங்களாகும். அதைத்தான் பெரியவர்கள் அதற்கு பாதுகாப்பாய் கல்விக்கு ஒரு விளக்காய் விளக்கமாய் துளக்கமிலும் கோவில் அருச்சுடராய் தூண்டிவிடுகின்ற தூண்டுகோலாய் நெறிகாட்டியாய் நச்சுடராய் விரிபொருளாய் ஆள்கடராய் கல்விக் கழகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கல்விப் பொருளையும் பயனையும் அனைவருக்கும் ஈந்து வழங்கி தகடர உரைதல் கல்வி. தகடனப்படுவது பிறவிபடுதல், பிறவிபடுதலை நீங்க வைக்கின்ற அதற்கேற்றவாறு ஒழுகின்ற பிறவித்தலை நிற்கின்ற கல்விக்குத்தான் கல்வி என்று பெயர். தகடனப்படுவது யாதனில் பிறந்து பெறுதல், பிறந்து பெறுதல் உலகில் ஊழ் என்னும் விதைவிட்டு பிறக்கின்ற தகடு என்பதற்கு ஒரு துணை பொருளைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். முதற் பொருள் தகடுகளுக்கெல்லாம் இருநிலமாய் ஈர்ப்பிடமாய் பொதுகலமாய் மாதிரியாய் இருக்கின்ற பிறவி எனப்படுவது பெருந்தகடு. அதிலிருந்து கதிரவனிலிருந்து எண்ணிறங்காத கிரணங்கள் தளித்து துளித்து தகத்து வெளிப்பட்டு வருவது போல பிறவியனும் பெருந்தகத்தில் திரளின் திவலையாய் இருக்கின்றவைதான் இன்று நாம் காணப்படுகின்ற இந்த கசடுகள். அதலில் இந்த கசடுகளுக்கெல்லாம் அடித்தளமாய் இருக்கின்ற பிறவியனும் பெருந்தகடு அளிக்கின்ற மெய்ஞானத்தை விளைவிக்கின்ற அந்த கல்வியைத்தான் கசடர ஒழிகின்ற கல்வி என்றால் பிறவித்தலையை ஒழிக்கின்ற கல்வி என்று அதற்கு பொருள் இட்டிருக்கிறார்கள். இந்த கல்வியிலே தலை சிறந்த கல்வி எனப்படுவது யாதில் இறைத்தல். கல்வி எனப்படுவது உடலுக்கு உறுதி அளிப்பது, உள்ளத்திற்கு உணர்வூட்டுவது, அறிவுக்கு நல்ல இன்பக் கேணியாய் இருப்பது. அது மட்டுமல்ல, இறைக்கல்வியே பெரியோர் உயிர் வேளாண்மை என்று சொல்வார்கள். உயிருக்கு செய்கின்ற வேளாண்மையே தான் இறைக்கல்வி என்று சொல்வார்கள். இறைக்கல்வியினாலே தான் முழுமை பெற முடியும். பெரியவர்கள் உலகத்தில் நோய்களை இருபெரு நோய்கள் என்று வைத்திருக்கிறார்கள். உறுதியாக இருக்க வேண்டிய உடலை கரைந்து நைந்து ஒழுகச் செய்கின்ற தொழு நோயும்
கரைந்து நைந்து கற்கண்டாய் பாகா அடியவரிடத்திலே அரங்கனிடத்திலே ஓடி ஒழுகாமல் உருத்திரண்டு இறுகி இருமாந்திருக்கின்ற உயிருக்கு தொழானோய் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக தொழுநோய் நீக்குவதற்கு, உடற்பிற்பம் பெறுவதற்கு, திண்மை ஏறுவதற்கெல்லாம் திகழ திகழ புகழ புகழ பணி செய்து கொண்டிருக்கின்ற பொன்மன செம்மல்களுக்கிடையே தொழா நோயோடு துவண்டு கிடக்கின்ற மக்கள் எல்லாம் துவண்டழச் செய்து மீண்டும் ஊரில் நின்று முழங்கி புறப்பட்டு இவ்வுலகம் அவ்வுலகம் செம்மை வரவும் மேன்மை வரவும் சேவடி சேர்ப்பில் என்று வழிகாட்டுகின்ற தொழாய் நோக்கி நீக்குகின்ற தொழில் அறிவு பெருவிருந்தாய்த்தான் இந்த இரக்கமே பெரியவர்கள் நீத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கல்விக் கழகங்கள் தொழா நோய் நீக்குகின்ற தொழிலறிவு களஞ்சியங்களாக இருந்து அனைவருக்கும் நன்றி ஊட்ட வேண்டும். இந்த கல்விக் கழகத்திற்கு இன்று பல்வேறு ஆண்டுகள் பல்வேறு செயல்பாடுகளை செய்து பல்லோரோடு கூடி கழித்திருக்கின்ற இந்த கல்விக் கழகமானது இன்று புத்துயிர் பெற்றிருக்கிறது, புத்தொழி பெற்றிருக்கிறது. முழு முனைப்போடு வெகுண்டிருக்கின்ற விஷயோடு இன்னும் பணியாற்றி முழுமை வரப்போகிறது. முதுமை மாற்றமே பெற்றிருக்கின்ற கல்விக் கழகங்கள் முழுமையும் சேரப்பட வேண்டும் என்பதற்காக அறிஞர்களும் அருளாளர்களும் அரங்கன் அருள் பெற்றிருக்கின்ற அடியாரும் அழுத்த தொண்டர்களும் ஒருங்கிணைந்து இதை வாழ்த்தி இதனோடு இருந்து உடன்பட்டு இதை வளர்க்க வேண்டும். அந்த ஒரு சீரிய பணிக்காகத்தான் இன்று நாம் சிறிதளவு துவக்கத்தை இன்று செய்திருக்கிறோம். அவ்வடிப்படையில் கடவுள் இறைவன் என்பதனுடைய பொருளை சொல்லி அதனுடைய வாழ்க்கை பயனையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அதாவது இயற்பியல் வாழ்க்கை, நிலையியல் வாழ்க்கை, இயற்பியல் வாழ்க்கை, அறிவியல் வாழ்க்கை, நுட்பவியல் வாழ்க்கை என்று பலவாறு விரிந்து விரிந்து காணப்படுகின்ற வாழ்க்கைகளிலே இறைத்தன்மை, இறை நோக்கம், இறை பயன், இறை பொருள் எவ்வாறு அதற்குள்ளே இருக்கிறது என்பதை விரிந்து கொள்ளுகிறது. இதற்கு இறைவன் என்பதை கடவுள் என்று சொல்வார்கள். இயவுள் என்றும் கடவுள் என்றும் இறைவன் என்றும் பல பெயர் உண்டு. இந்த கடவுள் என்கிற பெயருக்கு மறைகளில் ஆள் பொருளை வைத்திருக்கிறார்கள். கடந்திருப்பவன் உள்ளிருப்பவன் என்பது அனைவருக்கும் தெரியும். எதை கடந்திருக்கிறான் என்றால் இடம் பொழுது பொருள் வடமொழியில தேச கால வஸ்து பரிச்சேதம் என்பார்கள். இடம் கடந்தான், பொருள் கடந்தான், பொழுது கடந்தான், ஆதலில் கடவுள் உதப்பொருள். இரண்டாவது பல பண்புகளை உடைந்து அந்த பல்வேறு பண்புகளிலும் ஒவ்வொரு பண்பும் எண்ணிடங்காத கலைப்பண்புகளாகி ஒவ்வொரு பண்பும் ஆழங்காண முடியாதபடி அகன்று விரிந்து பறந்திருக்கின்ற எல்லை காண முடியாதவன், அழகிலாதவன், ஒப்பிலாதவன், அளவிலாதவன் என்று சொல்லப்படுகின்ற எல்லை கடந்தவன் ஆதலின் கடவுள். மூன்றாவது திறத்தலும் இருத்தலும் வளர்தலும் தேய்தலும் சுருங்கி அழுதலுமாகிற ஆறு வகை குற்றங்களுக்கு அப்பாற்பட்டிருப்பவன் கடந்தவன் கடவுள். நான்கு இப்படி இவன் இருந்தாலும் இந்த ஆறு வகை குற்றங்களுக்கு உடன்பட்டிருக்கின்ற உலகுவாழ் உயிரினங்கள் அனைத்துள்ளும் உள்ளுரை உத்தமனாக இருந்து மாறுபாடுகள் அவை பெற்றாலும் தான் மாறிலியாய் கேடிலியாய் கஷடிலியாய் இருப்பதனாலே கடவுள் நான்கு. ஐந்தாவது பொறை உணர்வினாலே, புலன் உணர்வினாலே, அறிவினாலே, ஆய்வினாலே, இணைபலத்தினாலே, தன் உணர்வினாலே, தன் விளைவினாலே மட்டும் அறிய முடியாதவன் இவற்றை கடந்திருப்பவன் கடவுள். இவனை காட்ட வந்திருக்கின்ற மறைகள் தானும் இவனுடைய அடுத்துகளையும் காண முடியாமல் திரும்பி வருகின்ற நிலைப்பாடுடைய கடவுள் என்று கடவுள் கடந்திருப்பவனுக்கு 72 பொருள்களை வைத்திருக்கிறார்கள். எதை கடந்திருக்கிறான் என்பது மற்றொன்றாக இதற்கு செயப்பாடு வினை மறைபொருள் சுற்று என்று இருக்கின்ற இலக்கண முறைப்படி செயப்பாடு வினை மறைபொருள் சுற்று எனப்படி கடந்திருப்பவன் என்பதை போல நம்மை கடத்துபவன் கடத்திப்பவன் என்கிற உட்பொருள் இருக்கிறது. ஒருவன் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அதனாலே நமக்கு பயனில்லை என்றால் அந்த பொருள் இருந்தால் என் இறந்தால் என் இருப்பினும் என் அப்பொருளை மறப்பினும் என் வேறுபாடு இல்லையே. அந்த பொருள் கடந்திருந்தாலும் கூட அதை கடவாமல் இருக்கின்ற நமக்காக தன் நிலையெல்லாம் கடந்து கீழறங்கி வந்து நிறுவையினாலே ஒரு குறையாய் ஒரு நீராய் கலந்து பரிமாறி நம்மை கடப்பிக்கின்ற பொருள் ஆகியனாலே அதை வழங்க வேண்டும். ஆக நம்மை கடப்பிப்பதென்றால் எப்படி இந்த பிறவிக்கடனை தாண்ட செய்வது? எப்படி செய்வது? நினைவாலே செய்து உணர்வாலே செய்து நினைவை உணர்வாக்கி உணர்வை விளைவாக்கி விளைவை விரைவாக்கி விரைவை உறுதியாக்கி உறுதியை அறுதியாக்கி அறுதியை இறுதியாக்கி வழியாய் பொருளாய் பயனாய் பயனின் சுவையாய் இருக்கின்ற பொருள் கடவுள். இப்படி இருக்கு கடை என்பதற்கு இத்தனை பொருளையும் செய்து வச்சிருக்கிறார்கள். உள் என்றால் எதற்குள்ளே இருக்கிறான்? நீ உள்ளுகிறாய் அல்லவா அந்த எண்ணத்துக்குள்ளே இருப்பவன். ஆக உள்ளுகின்ற எண்ணமாய் உள்ளும் பொருளாய் உள்ளுகின்ற தன்மையாய் உள்ள செய்கின்ற உள்ளல்களுக்கெல்லாம் உயிர்த்துவளாய் இருக்கின்ற அத்துவட்டும் ஆழ்வுகளில் இருப்பவனாகியும் அவனை உட்பொருள் என்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது ஐந்துறைக்குள்ளே இருப்பவன் உணவுரை என்றிருக்கிறது, உள்வழி உரை என்றிருக்கிறது, உணர்வுரை என்றிருக்கிறது, உயிர் உரை என்றிருக்கிறது.